Hi students, welcome to SEC Mathematics. Today, number chapter 4, inverse trigonometric function. Adala, example 4.7, find the domain of cos inverse of 2 plus sin x by 3. Namak theriyum, range. Cos inverse oda range, minus 1 lende 1. So, ipa x irukka edathula enna kuduthirukanga? இந்த x என்றது இதுதான் வரணும் ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் இந்த 3 இங்க மல்டிப்ளை பண்ணனும் ஐ மீன் மல்டிப்ளை பை 3 அப்படி பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும் மைனஸ் 3 இங்க வெறும் 2 sin x இங்க பிளஸ் 3 ஓகே இப்ப இந்த 2 போகணும் அப்ப என்ன பண்ணணும் ஆட் மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 3 மைனஸ் 2 பிளஸ் 2 பிளஸ் sin x minus 2 plus 3 plus 2 minus 2 போய்டும் இது minus 5 sin x இந்த பக்கம் 1 so இந்த பக்கம் minus 5 இருக்கு minus 5 நம்ம என்ன reduce பண்ணிக்கலாம் reduces to minus 1 எடுத்துக்கலாம் ஏன் minus 1 reduce பண்ணி எடுத்துக்கிறோம்னா minus 5 equal minus 1 இதுல இருக்குன்றதுனால reduce பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப இந்த minus 1 நான் என்னன்னு பண்ண போறேன் அதாவது sin inverse of 1 அப்படின்றது minus இந்த பக்கம் sin inverse of 1 அதுதான் x கரெக்டா சோ அப்ப என்ன அர்த்தம் minus 1ன்றது minus pi by 2 இது pi by 2 அப்ப domain of cos inverse therefore domain of cos inverse 2 plus sin x by 3 is minus pi by 2 comma pi by 2 okay so இதில இருந்து எடுத்து வந்து x எது டொமைன்ல வருதுன்னு செக் பண்ணீங்கன்னா minus pi by 2 ல இருந்து pi by 2 வரைக்கும் வருது so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க thank you